முருகன் துணை சயன சூட்சம நூல் ஜீவநாடி மகான் கௌசிக முனிவர் சயன ஆசினூல் சுவடி வாசித்தளித்தவர் ஸ்ரீ ராஜேந்திரன் எம்ஏ பிஎட் ஓம் ஸ்ரீ காகபுஜண்டர் ஸ்ரீ அகத்தியர் நாடு ஜோதிட ஆசிரமம் டிவிஎஸ் டோல்கேட் திருச்சி செல் 9965571837 16/3/2013 அவதார யோகியே அரங்கா அன்னதான வல்லலே தேசிகா புவனத்தின் தவசியே அரசா புண்ணிய சேவையை ஆற்றும் குரு ராஜா அரசனும் புகழை பாடியே அகிலமதில் கௌசிகன் யானும் தரணியிலே நந்தன செயல் திங்கள் தாமுரைப்பேன் சூழ திகதி காரிவாரம் நந்தன வருடம் பங்குனி மாதம் 3ஆம் நாள் 16/3/2013 சனிக்கிழமை வாரமதும் சயன சூட்சம நூலை வழித்திடுவேன் பிரணவ குடிலில் ஓங்கார குடிலில் பாரதமும் அனைத்து தேசத்து வரும் பணிவுடன் அணுகி செய்யும் தொண்டு கருதி அறுதியே சாதி மத பேதமில்லா கலியுகத்தில் வழிநடத்தி வரும் உறுதியுள்ள அரங்கன் சபையே உயர்ஞான சபை உலகில் என்பேன். இங்கவே இச்சபை தொண்டில் இருப்பவர்கள் துன்பமகன்று மேன்மேலும் உயர்வு காண்பர் மேலான யோக ஞான சித்தி அடைவர் அடைபவர்கள் எவ்வாறு இருக்க அறிவுரையாய் விளக்கமருள்வேன். தடையற பிறவி பெருங்கடலை தவசியால் நீந்தி சிறப்படைவர் சிறப்புல தகுதியாம் சைவ முறை சிந்தையுள் திடக்கொள்ள வேண்டும் பொறுப்புடன் கால அளவை புரிந்து செயலாற்ற வேண்டும் வேண்டுமே பணிவு யாவரிடத்தும் வினை கூட்டும் சினம் கடுகளவும் கொண்டிடா இருத்தல் வேண்டும் குருபக்தி மிகுதி வேண்டும் வேண்டுமே ஜீவதயை மிகுதி விடியல் முன் எழுந்து நன்கு தொண்டுமே புரிதல் வேண்டும் தேசிகன் தொண்டனாயிருக்க இருக்க புண்ணியம் மிகுதிப்பட ஈ தொழில் இருந்த ஜென்மத்தில் செய்து வருத்தல் வேண்டும் கருத்தாக அரங்கன் குடிலை கட்டாயம் தூய்மைப்பட வைத்திட தொண்டாற்றல் வேண்டும் வலுவாது அணுதினமும் செபம் தனை நத்தியே அரங்கன் தொடர்பிலிருந்து நற்பணி புரிய வேண்டும் ஞான சித்திக்கு சயன சூட்சம நூல் முற்றே சுபம். முருகப்பெருமான் துணை உலகப்பேராசான் சர்க்குருநாதன் எம்பெருமான் முருகப்பெருமானின் அவதாரமாக தோன்றி இப்பூ உலகில் தவம் பல செய்தும் யோகாதனங்கள் பல மேற்கொண்டு யோகத்தில் வெற்றி பெற்று பெறுதற்கரிய பிறவா நிலையை பெற்ற அவதார யோகியே அரங்க மகா தேசிகரே ஜீவகாரண்யமே ஞான வீட்டின் திறவுகோல் என்பதை தாம் உணர்ந்து அதை உலகோர் அறிய செய்து பயன்பெற தானத்தில் சிறந்த அன்னதானத்தை அளவிலாது செய்து வள்ளல் தன்மை பெற்று வள்ளல் பெருமானாகவே மாறிய அன்னதான வள்ளலே வள்ளலின் வழித்தோன்றலே அரங்க மகா தேசிகா இப்பூவுலகில் இக்கலிகாலத்தில் செய்தற்கரிய தவம் பல செய்த தவசியே தவத்தில் அரசனை போல் திகழ்ந்த அரசே புண்ணியங்கள் செய்வதையே தம் வாழ்வாக லட்சியமாக கொள்கையாக தவமாக செய்து சிவந்த கரம் கொண்டவரே தாம் செய்த புண்ணியத்தை பிறருக்கு அளித்த அவர்களையும் கடைத்தேற்றி வழிநடத்தும் குருவிற்கு எல்லாம் அரசனை போல் திகழும் குருராசனே உமது புகழை போற்றி கூறி கௌசிக முனிவராகிய நான் நந்தன வருடம் பங்குனி மாதம் 3ஆம் நாள் 16/3/2013 சனிக்கிழமையான இன்றைய தினம் தவசாலையாம் ஓங்கார குடிலில் உமக்கு சயன சூட்சம விளக்க ஆசினுள் கூறுகிறேன் என்கிறார் மகான் கௌசிக முனிவர். பாரத தேசத்து மக்களும் வெளிநாடுகளை சேர்ந்தவர்களும் ஓங்கார குடிலாசான் மேல் பற்று கொண்டு ஓங்கார குடிலை அணுகி பணிவுடன் தொண்டு செய்கின்றனர். ஓங்கார குடிலில் ஜாதி பாகுபாடு இல்லை, மொழி பாகுபாடு இல்லை, இன பாகுபாடு இல்லை, ஏற்றத்தாழ்வு இல்லை, ஏழை பணக்காரன் என்ற பேதம் இல்லை, சமய பாகுபாடு இல்லை, தேச பாகுபாடு இல்லை, இப்படி எந்த பாகுபாடும் இல்லாமல் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற மானுடராய் பிறந்த யாவரும் இறைவனது குழந்தைகள்தான். எல்லோரும் ஒரு தாய் பிள்ளைகளாக பாவித்து அனைவருக்கும் இடமளித்து பரந்த விரிந்த தமது கருணை நிழலில் இதுபோல் காணின் உலகில் ஓங்கார குடிலை தவிர வேறொன்றும் இல்லை எனும் அளவிற்கு எடுத்துக்காட்டாய் விளங்கி பேதமில்லாததும் கலியுகத்திலும் உலகை வழி நடத்தி வருகின்ற உறுதி உள்ளதும் ஞான தலைவனாம் ஆறுமுக பெருமானே நேரில் வந்துதித்த அவதாரமாம் அரங்க மகா தேசிகரால் வழி நடத்தப்படுகின்றதும் ஞானவான்களை கொண்டதும் ஞானிகளால் வழி நடத்தப்பட்டு அருளப்பட்டு காக்கப்பட்டும் நடத்தப்படுகின்ற அரங்கன் சபை அடங்கியதுமாகும். இச்சபையே உயர் ஞான சபை உலகில் என்பதை உறுதியாக கூறுகிறேன். ஆதலால் இப்புனிதமான திருச்சபையில் அங்கம் வகிக்கின்றவர்கள் தொண்டு செய்கின்றவர்கள் துன்பம் அகன்று மேன்மேலும் உயர்வு காண்பார்கள் மேலான யோக ஞான சித்தியையும் அடைவார்கள். அப்படி யோக ஞான சித்தியை அடைய வேண்டுமெனில் அவர்களுக்கு அறிவுரையாக சில கூறுகிறேன். அரங்க மகா தேசிகரின் அருளாசியால் கடக்க முடியாத பிறவிக்கடலையும் ஆசான் ஆசியால் கடப்பார்கள். அதற்கு முதல் சிறப்பு
தடுப்பு தகுதியாக அவர்கள் உயிர்கொலை தவிர்த்து புலால் மறுத்து இனி எந்த காலத்தும் அசைவம் உண்ண மாட்டேன் என உறுதி கொள்ளுதல் வேண்டும். தமது வேலை கால அளவினை பொறுப்பாக புரிந்து செயல்படுதல் வேண்டும். தகுந்த நேரத்தில் தகுந்த முறையில் தகுந்தனவற்றை காலம் தாழ்த்தாது செய்து முடித்தல் வேண்டும். அனைவரிடத்தும் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும். வினை சேருவதற்கு காரணமாய் உள்ள சினத்தினை கடுகளவும் அணுகவிடாது பாதுகாத்து கொள்ளுதல் வேண்டும். குருநாதர் அரங்கமகா தேசிகரிடம் வலுவாது நடந்து குருபக்தி மிகுதியாக கொள்ள வேண்டும். ஜீவர்களிடத்து தயவினை மிகுதியாக கொண்டு ஜீவகாரண வழிநடத்தல் வேண்டும். விடியல் முன் எழுந்து அதிகாலையிலிருந்தே குடில் பணிகளை செய்தல் வேண்டும். அரங்கமகா தேசிகரின் தொண்டரன ஆகிட புண்ணியங்கள் மிகுதியாக செய்திடல் வேண்டும். ஓங்கார குடில் முழுதும் தூய்மையை பராமரிக்க வேண்டும். அதற்கு தொண்டு செய்தல் வேண்டும். இடைவிடாது தினம் தினம் பூஜை செய்தல் வேண்டும். குடிலாசான் அரங்கரின் தொடர்பில் விடாது இருந்து நற்பணிகள் புரிய வேண்டும். இவ்வாறு தொடர்ந்து செய்து வர அவர்கள் படிப்படியாக ஞான அறிவை பெற்று அவர்களுக்கு ஞானமும் சித்திக்கும் வாய்ப்பை பெறுவார்கள் என தமது சயன சூட்சம விளக்க ஆசி நூல் மூலம் கூறுகிறார் மகான் கௌசிக முனிவர். சுபம்.